ஹாய் அண்ட் வெல்கம் டு துளசிரா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் செகண்ட் வேர்ஷன் அதாவது இங்கிலாண்டில் இருந்து உருமாறின கொரோனா வைரஸ் வந்து ப பல நாடுக்கு பரவி வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த உருமாறுன கொரோனா வைரஸ் அது என்ன தாக்கத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கொரோனா வைரஸ் என்னென்ன அறிகுறி கொடுத்தது அப்படின்னாக்கா ஃபீவர் இருக்கும் ஸோ அதை தொடர்ந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இருக்கும் அதாவது மூச்சு திணறல் மூச்சு விட்டுறதுல கஷ்டம் சளி இருமல் மூக்கடைப்பு ஸோ இதெல்லாம் வந்து இருந்தது அது இல்லை அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்து சரியாக தெரியாமல் இருக்கும் ஸோ ஸ்மெல் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ இப்போது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஏற்கனவே வந்து இதில் இன்னும் சில சேஞ்சஸ் எல்லாம் வந்துருந்தது பட் இது வந்து பெருசாக வந்து மேஜர் சிம்டம்ஸாக அது யாரும் சொல்லிக்கல ஸோ ஓகே இப்போ வந்துருக்கிற இந்த கொரோனா வைரஸ் டூ இங்கிலாண்டிலேருந்து பரவணும் இந்த வைரஸில் என்ன தெரியுது அப்படின்னாக்கா இதோட ட்ரான்ஸ்மிஷன் அதாவது செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக பரவக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஏழு விதமான சிம்டம்ஸ் வந்து இந்த புது கொரோனா வைரஸ் வந்து தருதுங்க ஸோ அது என்னென்ன அப்படின்னாக்கா சோர்வு ஸோ டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் தலைவலி ஹெடேக் இருக்கும் மயால்ஜியாகணும் அதாவது பாடி பெயின் சதவலி ச தசைப்பிடிப்பு ஸோ இது மாதிரிலாம் பாடி பெயின் ஜாஸ்தி இருக்கும் டயரியா வயிற்றுப்போக்கு இருக்கும் தோல் எரிச்சல் அரிப்பு அதாவது ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் இச்சிங் இருக்கும் ஸோ அனோரக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க அனோரக்சியா அப்படின்னா பசியின்மை பசியை எடுக்காதவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அதாவது குறிப்பாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியாத மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸோட ரெண்டாவது கொரோனா வைரஸோட தாக்கம் வந்து இருக்குது ஸோ இதை பற்றி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் இது மாதிரி நிறையவே நடந்திருக்கு ஆல்ரெடி பழைய கொரோனா வைரஸ்லேயும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும்போதும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸோடு பிரசென்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க பேஷண்ட்ஸு ஸோ அது மேஜராக இல்லாமல் இருந்ததுனால ஸோ அந்தளவுக்கு அது வந்து மேஜர் சிம்டம்ஸ்ல அதெல்லாம் சேர்க்காமல் இருந்தாங்க பட் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து இந்தியாவிலையும் இருந்தது தான் பட் இங்கிலாந்துலேருந்து பரவி வந்ததில் என்ன அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்மிஷன் பவர் அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி செவன்ட்டி வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து அதிகமாக இருக்கும் இதில் அப்படின்றது தான் ஸோ மற்றபடி ட்ரீட்மெண்ட்லையோ இல்லை அதுக்கான ப்ரிவென்ஷன்லையோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாதுங்க ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கும் ஃபாலோ அப் பண்ணுறாங்க ப்ளஸ் ட்ரான்ஸ்மிஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் சேம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தான் இதிலேயே ஃபாலோ பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங் அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுக்கிறது சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறது க்ரௌடான ப்ளேஸஸ் அவாய்ட் பண்ணுறது ஸோ பப்ளிக் ப்ளேஸில் ஸ்பிட் பண்ணுறது ஸ்னீஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்ம என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது சேம் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ மீடியா வந்து பயத்தை கொடுக்காம இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் திரும்ப ஃபாலோ பண்ணாலே ட்ரீட்மெண்ட் வைஸ்லேயும் இல்லை சேஃப்டி பிரிகாஷன்ஸ் வயசில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாதுங்க ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாக்கா இந்த செகண்ட் வேர்ஷன் ஆஃப் கொரோனாவை வந்து நம்ம ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம் ஸோ எல்லோரும் அலர்ட்டாக இருங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த போல வேறு நிறைய தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வெரி மச்